Hi viewers, welcome to நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாம்பார். செம டேஸ்டா ஸ்மெல்லியா சூப்பரா இந்த சாம்பார் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், பீன்ஸ், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வச்சுருக்கேன். முருங்கைக்காய் இல்லை என்கிட்ட, முருங்கைக்காய் போடுங்க. வேறு என்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். கேரட் எல்லாமே போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து நான் ஒரு 50 கிராம் பருப்பு போட்டு நல்லா 2-3 தடவை அதை ரின்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு 3 பல் வெள்ளைப்பூண்டு அதில் ஆட் பண்ணிடலாம். பண்ணி ஒரு 4 விசில்ஸ் வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தென் புளி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான ஒரு பெரிய பேஸ் உள்ள பாத்திரம் எடுத்தாச்சு. அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரவும் கடுகு போட்டுக்கிறேன், நல்லா வெடிச்சு வரும். இப்போது காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாம்பார். நல்லா வதங்கினோன்னே காய்கறி, கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் நான் மூடி போட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு வதக்கி விடுறேன். அப்போ தான் காய்கறி எல்லாம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கும். அதான் பாருங்கள், நல்ல காய்கறி வதங்குது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த புளி வந்து புளிக்கரைசலாக்கிட்டோம். அந்த தண்ணியை நம்ம இப்போ இந்த காய்கறியோடு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணலாம். 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் போடுறேன். தென் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி பவுடர், சிகப்பு மிளகாய் தூள் 1 பொடி 1 ஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும், மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும் அந்த தண்ணியில். இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சு வரையில லாஸ்ட்டாக நம்ம குக்கரில் வேக வச்சிருந்த பருப்பை இதோட ஆட் பண்ணிடலாம். ஓகே, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக குக் ஆயிரும். நம்மளுக்கு கொதிக்கலையே சூப்பராக ஸ்மெல் வரும், சாம்பார் ஸ்மெல். தென் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாம்பார் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.